உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? கோர்ட் இவ்வளவு தூரமாவா இருக்கு? ஏமா, எங்களே கேள்வி கேக்குறியா? பேசாம வாயை மூட்டு வாமா. உன்னை கரெக்டான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். என்ன சார், இப்ப நான் என்ன கேட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? ரொம்ப நேரமா இந்த கார்ல போயிட்டு இருக்கோம். இந்த லேடி கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கூட யாரும் இல்லையே. உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்ல. எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ தப்பா இருக்கு. கண்டிப்பா இது கோர்ட்டுக்கு போற வழியே கிடையாது. இந்த ஆள் மொழி வேற சரியே இல்லையே. இங்க பாருங்க, இப்ப நீங்க வண்டியை நிறுத்தல, நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். இப்ப நீங்க வண்டியை நிறுத்த போறீங்களா இல்லையா? என்னம்மா ஓவரா பேசுற? நீ பேசுறத கேட்டு நான் சும்மா அர்ப்பணம் மட்டும் நினைக்காத. பேசாம வாயை மூடிட்டு வா. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் யாரு? முதல்ல வண்டியை நிறுத்துங்க. ஐயோ, யாரை கூப்பிடுறதுன்னு தெரியலையே. வண்டியை நிறுத்த போறீங்களா இல்லையா? ஹலோ, உங்ககிட்டதான் சொல்றேன், வண்டியை நிறுத்துங்க. ஹலோ, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ, பேசாம வாய் மூட்டு வா. ஓவரா பேசாத. ஓவரா பேசுனா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். மா இறங்குமா? இறங்கு. இங்க பாருமா, எங்க மேலதிகாரி உங்களை பார்க்கணும்னு சொல்லி கூட்டு வர சொன்னாரு. எங்க வேலை முடிஞ்சது. இதுக்கு மேல நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எங்க சார்ட்ட போய் கேட்டுங்க. யோ, வண்டியடியா. யார் சார் நீங்க? கோர்ட்டுக்கு போகணும் தானே இந்த ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? இங்க எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? சார், உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இங்க நடக்கறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாருங்க, என் ஹஸ்பண்ட் பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்படி என்ன தனியா கூட்டிட்டு வந்திருக்கிற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது. உங்க ஒருத்தரையும் அவர் சும்மா விட மாட்டாரு. என்ன சார், இப்படியே திரும்பி நின்னுக்கிட்டா எல்லாம் சரியா போச்சா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகாம என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சார், நான் உங்களை தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. எதுக்காக அது இப்படி பண்ணீங்க? நான் பயந்தே போயிட்டேன்னு தெரியுமா? என்ன பாரதி இப்படி சொல்றீங்க? நீங்க எவ்வளவு தைரியமான பொண்ணு, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? பேச்ச மாத்தாதீங்க. எதுக்கு இந்த டிராமா எல்லாம்? பாரதி, நடந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப அப்செட்டா இருப்பீங்க. உங்களை சில் பண்ணலாம்னா இப்படி ஒரு ஸ்வீட் ஷாக் கொடுத்தேன். என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க? ஆமா சொன்னாங்க. ஆனா கோர்ட்டுக்கு போறதுக்கு கேஸ் இருக்கணும்ல? எனக்கு புரியல பாரதி. பணத்தை திருடின ரவுடிய நான் கமிஷனர் ஆபீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் உங்களை கூட்டிட்டு போகவே வந்தேன். என்ன சொல்றீங்க ஆதி? ஆடாத விடுங்க பாரதி. அதெல்லாம் முடியாது. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மாமா, உங்களுக்கு பணம் கொடுத்தது யாரு? எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மாப்பிள்ள. அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா மாமா? தெரியும் மாப்பிள்ள. சார் சொல்ல புரியல. சார் சொல்றேன், சார் சொல்றேன் சார். எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சார். அவன் சின்ன சின்ன திருட்டுலாம் பண்ணுவான் சார். அவன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? அவன் ஃப்ரெண்ட்ஸோட தான் சார் சுத்திக்கிட்டு இருப்பான். காலையில கார்ல வந்த பொண்ணுகிட்ட பணத்தை திருட சொல்லி உங்ககிட்ட சொன்னது யார் சார்? ஸ்வேதான ஒருத்தவங்க தான் பணத்தை எடுக்க சொன்னாங்க சார். ஹலோ, என்ன பாரதி விடுங்க. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. உங்களை அந்த விஷயம் எவ்வளவு காயப்படுத்திருக்கோம்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆதி, நீங்க எதுக்கு மன்னிப்பு எல்லாம் கேக்குறீங்க? ஆனா என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல ஆதி. பாரதி, இனிமே அதை பத்தி நாம பேச வேண்டாம், ஓகேவா?
ஹாய் ஜாலி, ராஜா கதை சொல்ல போறியாமா? ஏய் கதையை கேளுடி, குறுக்க குறுக்க பேசாத, அப்புறம் சொல்ல மாட்டேன். ஆமா தமிழ், அம்மா ஒரு ஃப்ளோல கதை சொல்லிட்டு இருக்காங்க, நாம குறுக்க பேசினா அப்புறம் அவங்களுக்கு கதை சொல்ல வராது, அதனால அவங்க முடிக்கிற வரைக்கும் சைலண்டா இருங்க. பாரதி, அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான ராணியும் ஒரு குட்டி தேவதையும் அந்த அரண்மனைக்கு வந்தாங்க, கரெக்ட் தானே? என்ன பாரதி முறைக்கிறீங்க, நீங்க உங்கள ராணின்னு சொல்லிக்கவே மாட்டீங்க, அதனாலதான் நானே சொல்லிட்டேன். என்ன பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப நீங்க தான் பேசுறீங்க. ஓகே ஓகே, சாரி, கண்டினியூ கண்டினியூ. அம்மா கதை சொல்லுமா? சரி கதையை கேளு. ராணிக்கு ராஜாவை சுத்தி நடக்கிற எல்லா சூழ்ச்சியும் ஒவ்வொன்னா தெரிய வந்துச்சான். அதனால மத்தவங்க கிட்ட இருந்து ராஜாவை காப்பாத்த ராணி தயாரா இருந்தாங்களாம். ராணி ராஜாவை காப்பாத்திருவாங்கன்னு யோசிச்ச இவங்க ராணிய முதல்ல மாட்டி விட்டா ராஜாவை ஈஸியா ஏமாத்திரலாம்னு யோசிச்சாங்க. அதனால ராஜாவையும் ராணியும் பிரிக்க ராணி மேல திருட்டு பழி போட்டாங்க. ஆனா ராணிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ராஜா வந்து ராணிய காப்பாத்திடுறாரு. என்ன பாரதி பேச்செல்லாம் ஒரு மாதிரி தினுசா இருக்கு, தப்பான கதை சொல்ற போல இருக்கு. என்ன எங்களெல்லாம் பார்த்தா நக்கலா இருக்கா? இதனங்க வம்பா போச்சு, நான் கதை தானே சொல்லிட்டு இருக்கேன், அது உங்களை எப்படி தொந்தரவு பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா பாருங்க, நீங்க எல்லாரும் தான் என்ன எப்பவுமே தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்பவுமே அமைதியா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்க யாரு, அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அத பத்தி நான் பேசினா தேவையில்லாத பிரச்சனை வரும் தான் நான் அமைதியா இருக்கேன். தேவையில்லாம என்ன பேச வச்சிடாதீங்க சொல்லிட்டேன், அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்புறம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா பிளான் பண்றது மாட்டி விடுறது இதெல்லாத்தையும் இத்தோட நிறுத்திக்கோங்க, அதுதான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. இல்ல நான் மறுபடியும் இப்படிதான் பண்ணுவேன்னா அதுக்கான விளைவுகளை சந்திக்க தயாரா இருங்க. என்ன பாரதி, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீ ஏதோ பெரிய நல்லவ மாதிரியும் நாங்கெல்லாம் கெட்டவங்க மாதிரியும் தான் பேசிட்டு இருக்க. போதும், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல இத பத்தி பேச எனக்கு இஷ்டம் இல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.